தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னுடைய இனிய நண்பர் பிரபல ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை இப்போது பார்க்கலாம். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்களே, அன்பர்களே, நீங்கள் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள். இந்த சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சிக்கான காலகட்டத்தில் சுகஸ்தான ராசியில் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்றன. தடக் தடக்கென்று வருகிற அதிர்ஷ்டத்தில் நீங்கள் திக்கும் காணப்போகிறீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வருகிற யோகங்கள் கிடைக்கப்பெறும். பிறருடைய முகபாவனங்களை கொண்டே அவர்களுடைய மனதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்கும். தெய்வ வழிபாடுகளில், பூஜைகளில், ஆலய பிரவேசங்களுக்கென்று நீங்கள் அதிகம் செலவழிப்பீர்கள் நேரத்தை. தொழிலில் அதிக முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். இதனால் வருமானமும் அதிகப்படியாகவே குவியப் போகின்றன. உங்கள் புகழும் கௌரவமும் உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பொருளாதாரம் மேம்படக்கூடிய அட்டகாசமான காலகட்டம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம். இதுநாள் வரை தேவையற்ற வீண் பழியெல்லாம் சுமந்து வந்த நீங்கள் அவற்றிலிருந்து விடுபடக்கூடிய தருணம் வந்துவிட்டது. வீண் பழி சுமத்தியவர்களில் முகத்தில் கரி பூசி அவர்களை குறுகச் செய்வீர்கள். நீங்கள் கம்பீரத்துடன் திகழக்கூடிய தருணம் இது. வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு பிரமாதமாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் அன்பும் அனுசரணையும் நல்ல விதமாகவே இருக்கும். இதனால் மனதில் புத்துணர்ச்சியோடு பணியாற்றுவீர்கள். உங்கள் தோட்டத்தில் பொலிவு கூட தொடங்குகிற காலகட்டம் இது. அதேபோல உங்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய தருணங்கள் நிறையவே அமையப் போகின்றன. சம்பள உயர்வு, பதவி உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அரசியல்வாதிகளின் பெயர் புகழ் வளரக்கூடிய அற்புதமான காலகட்டம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. புதிய பதவிகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேடி வரக்கூடிய காலம்தான் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் மேற்கொள்கிற நீங்கள் மேற்கொள்கிற பயணங்களால் நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்புடன் செயலாற்றுவீர்கள். பாராட்டுக்களை பெறுவீர்கள். அந்தஸ்து உயரப்பெறும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படும். சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பொறுப்புடனும் சிரத்தையுடனும் நிதானத்துடனும் அமைதியுடனும் ஆழம் பார்த்து காலை வைத்தால் உங்களுக்கு எந்த மன உளைச்சலும் ஏற்படாது என்பது கலைத்துறையினருக்கு வைக்க வேண்டிய கோரிக்கையாக இருக்கிறது. விருச்சிக ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய தருணம் இது. உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உங்களால் பயன்பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்களும் அவர்களுக்கு மனமுவந்து உதவிகள் செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையும். அதே போல சேமிப்பில் அதீத கவனம் செலுத்துவீர்கள். இதுவரை இருந்து வந்த சேமிப்புகள் பல மடங்காக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. கோயில் வழிபாடுகள் முதலானவற்றுக்கு சென்று வழிபாடு பூஜை முதலான விஷயத்தில் அதீத கவனம் செலுத்துவீர்கள். கடவுளை கெட்டியாக பிடித்து கொண்டால் அடுத்தடுத்த முயற்சிகள் வெற்றியையே உங்களுக்கு தரும் என்பதில் மாற்றமில்லை. மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று பாராட்டுகளை பெறுவார்கள். உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளைப்பார்கள். அதே நேரம் நண்பர்களிடம், உடன் இருக்கின்ற நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களும் மாணவிகளும் உங்கள் ராசிக்கான பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம், துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபடுங்கள். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கோ அம்மன் கோவிலுக்கோ முருகன் கோவிலுக்கோ சென்று அங்கே இருக்கிற துர்க்கையின் சந்நிதிக்கு சென்று செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுங்கள். எதிர்ப்புகள் நீங்கும், தைரியம் கூடும், பணவரவு திருப்தியாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி தவழும் என்பது உறுதி. வணக்கம்.